எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அமமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணி கூட்டணி வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்த அதிமுக தேர்தலுக்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. அதே சமயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலரான டிடிவி தினகரன் தேர்தல் கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே தனித்து போட்டியிடுவது அல்லது தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் இடம்பெற்றக்கூடிய இந்தியா கூட்டணியில் திமுக அங்கம் வகிக்கக்கூடிய நிலையில் அமமுக அந்த கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பில்லை. எனவே பாஜகவுடன் கூட்டணி வைக்க அமமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோன்று டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதாக அறிவித்தனர். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வரும்போதெல்லாம் அவரை ஓபிஎஸ் வரவேற்க செல்கிறார். எனவே அமமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. கேப்டன் மில்லர் படத்தின் கதை தான் எழுதிய பட்டத்து யானை நாவலின் கதையை திருடி எடுக்கப்பட்டுள்ளதாக எழுத்தாளரும் நடிகருமான வேல ராமமூர்த்தி தென்னிந்திய திரைப்பட